ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹாப்பி லேர்னிங் சேனல்ல யூனிட் 8ல, அதாவது டிஎன்பிசி நியூ சிலபஸோட யூனிட் 8ல ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த டாப்பிக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஒன்னா இருந்துச்சு, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், லைக் சங்கம் ஏஜ்னா என்னங்கிற மாதிரி. இது வந்து ஒரு யூபிஎஸ்சி மெட்டீரியல். ஸோ நான் அதுலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஓவராலாக ஒன்று கொடுத்துருந்தேன் ஒரு கண்டென்ட்டும். இப்போ வந்து நம்மளோட சமச்சீர் புக்கில் இருந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கோட மெட்டீரியல் பார்ப்போம். ஸோ சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே இருக்குது, சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதுக்கப்புறம் நைன்த்தில் இருக்குது, லெவன்த்தில் இருக்குது, இன்னும் வேற எங்கேயாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே நம்ம வீடியோஸாக போட்டுடலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நூக் அண்ட் கார்ன் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த டாபிக்கு எப்போவுமே மூவ் ஆகுங்க. அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு எப்போவுமே கிரியேட் ஆகும். சரி, இப்போ நம்ம இந்த சிக்ஸ் ஸ்டாண்டர்டோட டேர்ம் ஒன்லையும் டேர்ம் த்ரீலையும் இருக்கு, அதை ஒரு கன்சாலிடேட் மெட்டீரியலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து ஒரு 80% வரைக்கும் தான் இன்றைக்கி கவர் பண்ண முடிஞ்சு, மீதி இருக்க 20% என்னோட அடுத்த வீடியோவில் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் நியூ புக்கில் இருக்கிறது. ஸோ நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். ஸோ நமக்கு இந்த டாபிக்ல வந்து சங்கம் ஏஜோட ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த டேர்ம்ஸ் எல்லாமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த காயின்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து அந்த காயின்ஸை பத்தி, எந்த காலத்து காயின்ஸ் என்ன ஏது அப்படிங்கறத பத்தி ஸ்டடி பண்றது பேரு நியூமிஸ்மேட்டிக்ஸ். ஓகே, நியூமிஸ்மேட்டிக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃபிக்ராபி அப்படிங்கிறது வந்து தி ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பற்றி நம்ம படிக்கிறது, அதாவது எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கல்லில் பில்லர்ஸில், அதெல்லாம் பற்றி படிக்கிறது எபிகிராபி. ஓகே, தி பீரியட் பிட்வீன் தி யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் இஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலி வந்து இந்த சங்கமேஜுக்கு இந்த டேர்ம் தேவையில்லை, எனிஹோ ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. முத முதல் நம்ம ஸ்டோனில் எழுதுனதும், ஸ்டோனில் ஸ்டோன் டூலாக ஒன்று யூஸ் பண்ணி எழுத ஆரம்பித்ததும், அதுக்கப்புறம் நம்ம எழுதுறதுக்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதும் தான் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. அது வரைக்கும் இருந்த பீரியடை ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ எப்போவுமே வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதர் வந்து ஒரு புக்கில் இருந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம், அந்த காலத்தில் எழுதப்பட்டிருந்த புக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மண்ணுக்கடியில் வந்து இப்போ இந்த கீழடியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்களே அந்த மாதிரி இது, இல்லை அந்த காலத்தில் வந்து நமக்கு ஏதாவது காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது கட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம தஞ்சாவூர் டெம்பிள்லாம் வந்து நம்ம அதை வச்சு தான் நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து டிஃபைன் பண்ணுறோம், எப்படி இருந்திருப்பாங்க சோழர்கள் காலத்தில் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரியை சொல்கிறது. அதே மாதிரி நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்ஸாக நாலு விதமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் மூலமாக நம்ம வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்று இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக நம்மளோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்று மோனமெண்ட்ஸ், இன்னொன்று ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாட்ரிஸ் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சங்க காலத்தில் வந்து ரோமானியர்கள் வந்ததுக்கான ரோமன் பாட்ரிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் சமச்சீர் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. பாட்ரிஸு, டாய்ஸு, டூல்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, இதெல்லாம் தான் நம்ம வந்து நம்மளோட பழைய காலத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு எடுத்திங்கன்னா ராக் எடிக்ஸு, டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மெட்டல் பில்லர், ஸோ கற்பாறைகள் எழுதியிருக்கிறது, டெம்பிளில் வந்து எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மோனமெண்ட்ஸும், பேலஸஸ், ஃபோர்ட்டு, டெம்பிள், ஸ்டூப்பா, மொனாஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து மோனமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு கூட நம்ம வந்து நம்மளோட முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விதமாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லிட்ரரி சோர்சஸில் தெரிஞ்சுக்கலாம். லிட்ரரி சோர்சஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஒன்று வந்து செக்யூலர் லிட்ரேச்சர், இன்னொன்று ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ஸோ அப்போ எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா நம்ம சங்கம் ஏஜை வந்து இப்போ எப்படி சிலப்பதிகாரத்தில், பட்டினைப்பாளையில அந்த மாதிரி நூட்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ செக்யூலர் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா எபிக்ஸ் அண்ட் போயம்ஸு, அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், இப்போ வெளியிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து வர்த்தகம் பண்ணியிருப்பாங்க, அவங்க போய் அவங்க ஊரில் அந்த புக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மெகஸ்தினிஸோட இண்டிகா புக்கு, அப்புறம் இந்த சிலோன்லேருந்து சிலோனிஸோட ஒரு புக்கு ரெண்டு, தீபவம்சா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான புக்கெல்லாம் கூட பார்த்து நம்மளோட ஹிஸ்ட்ரியை கூட தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், ஒர்க் பை இந்தியன் ஆத்தர். ஸோ இந்தியன் ஆத்தர்ஸ் இப்போ நம்ம வள்ளுவர் எழுதுனது அந்த மாதிரியான நூல்லேருந்து கூட நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, சில விஷயங்கள் ஜென்ரலாக அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ், நம்மளோட அந்த பழைய காலத்து ஃபோக் சாங்ஸு அதெல்லாம் வந்து தான் பேலட்ஸ் அப்படின்னா அந்த கதையை வந்து பாட்டாக எழுதுவாங்க, அதுதான் வந்து பேலட்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து இதுக்கான எக்ஸ்பிளேஷன் அப்போ கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்மளோட பழைய காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னா எபிக்ஸு, அப்புறம் இந்த டிவோஷனல் சாங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதான் எபிக்ஸ்னா இந்த ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரியான சில விஷயங்கள். டிவோஷனலாக நம்ம வந்து இந்த தேவாயிரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம்,
இந்த மாதிரி நூலெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் டிவோஷனல், அதெல்லாம் அந்த ரிலீஜியஸ் மதம் சார்ந்து நம்ம எப்படி இருந்தோம் அந்த சங்க காலத்தில் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றது. ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு ஏன்ஷியன்ட் அப்படின்னு நம்ம இந்தியாவில் சொல்றோமோ அது உடனே வந்து நம்ம வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன்லாம் ரொம்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் அந்த காலத்தில் வந்தது அந்த மாதிரி நம்ம எப்படி சொல்றோமோ அது மாதிரி நம்ம சங்கம் ஏஜ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஏன்ஷியன்ட் டம்ஸ் இன் தமிழகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மதுரை காஞ்சி பூம்புகார் இந்த மூணு இடத்த தான் வந்து ரொம்பவுமே பழமை வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதில் பூம்புகாரை பார்த்தரலாம். இன்னைக்கு நம்ம பூம்புகார் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம், அடுத்த வீடியோவில் மதுரையும் காஞ்சியும் நான் சொல்லிடுறேன். ஸோ பூம்புகாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. பூம்புகார புகார்னு சொல்லுவாங்க, காவேரி பூம்பட்டினம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு இது ஈஸியாக தாங்க இருக்கு, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்க, ரொம்ப படிக்கணுன்ற மாதிரி படிக்காதீங்க, இது தெரிஞ்சுக்கிற மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி பிரெயினை நம்ம வளர்த்துக்கிற மாதிரி பாருங்க, இது ஈஸியாக இருக்கும். சரியா? சரி. ஸோ பூம்புகாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்ம ஏன்ஷியன்ட் டவுன் ஒன்று தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த காலத்தில். ஓகேவா? இதை பற்றி எந்த நூலில் அதிகமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாழை, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மூணு நூல்லையும் சொல்லியிருப்பாங்க. அதில் சிலப்பதிகாரம் நிறையவே இதை பற்றி சொல்லியிருக்குவாங்க. ஸோ அதில் வர அந்த கோவலன், கண்ணகி இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இவங்கெல்லாம் இந்த பூம்புகாரில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த பூம்புகார் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ வந்து துறைமுகம் இருந்திருக்கு, அது அந்த பே ஆஃப் பெங்காலோட சேர்ந்த மாதிரி அது துறைமுகம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்க, அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ட்ல வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல இவங்க சொல்லியிருக்குது நம்ம புக்ல மேரிடைம் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது கடல் வர்த்தகம், கடல் வர்த்தகத்தை நிறைய இன்க்ரீஸ் பண்ண ஒரு போர்ட் எது அப்படின்னா அது பூம்புகார். க்வெஸ்சன்னா இதை கேட்கலாம் கேட்கலாம் கேட்காமே இருக்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக் போர்ட் அப்படின்னு சொல்லப்போடுது வந்து பூம்புகார். எது எந்தனா மேரிடைம் ட்ரேடு, இந்த மாதிரி கடல் வர்த்தகத்தை இன்க்ரீஸ் பண்றதுல பூம்புகார் வந்து ரொம்ப டாப்ல இருந்திருக்கு அந்த காலத்துல. ஸோ இன்னைக்கு மதுரை மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோஸ்டல் டவுனுக்கு பக்கத்துல தான் இந்த பூம்புகார் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பூம்புகார் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோழர்களோட கிங்டம்ல இருந்திருக்கு, ஏர்லி சோழா கிங்டம்ல தான் இந்த பூம்புகார் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. பூம்புகாரை வந்து புகார்னு சொல்லலாம், காவேரி பூம்பட்டினம்னு சொல்லலாம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதுக்கப்புறம் வந்து பட்டினப்பாளை, இந்த மூணுலயும் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த சிலப்பதிகாரத்துல வாழ்ந்து வந்தாங்க இல்லையா கண்ணகி, கோவலன், இவங்கெல்லாம் இந்த பூம்புகார்ல வாழ்ந்துதான் சொல்றாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பூம்புகார் அப்படின்னாலே வந்து அந்த கடல் துறைமுகம், கடல் சார்ந்த இடம்னு சொல்லிட்டு. ஸோ கடல் சார்ந்த இடம்னா அஃப்கோர்ஸ் கடல் வர்த்தகத்துல அவங்க ஹைஃபைடா இருந்திருப்பாங்க, நல்லா ரிச்சா இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே தான் வந்து அகெயின் இந்த மூணு நூலையுமே சொல்லியிருப்பாங்க. சோழர்கள் வாழ்ந்ததாகவும் பட்டினப்பாளை, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மூணு நூல்லையும் இவங்களோட கடல் சார்ந்த வர்த்தகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நம்ம மக்கள், நம்மளோட முன்னோர்கள் கடல் சார்ந்த வர்த்தகம் நிறைய பண்ணியிருக்காங்க சோழர்கள் காலத்துல அப்படின்றது. இது ஏர்லி சோழா கிங்டம். ஓகேவா? ஸோ சிலப்பதிகாரத்துல வந்து கண்ணகி கோவலன் இருக்காங்க இல்லையா, கண்ணகியோட அப்பா பேர் என்னன்னா மாநாயகன் அப்படிங்கிறது. கோவலனோட அப்பா பேர் என்னன்னா மாசாத்துவான். இந்த மாநாயகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீ ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமா, மாசாத்துவான் அப்படின்னா பிக் ட்ரேடர்னு அர்த்தமா. ஸோ இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பெரிய பெரிய வணிகம் செஞ்ச இந்த மாதிரி மாசாத்துவன் அப்படிப்பட்ட ஆட்களும் கடல் வர்த்தகம் செஞ்ச இந்த மாதிரி மாநாயகன் இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கும் போது கண்டிப்பா வந்து இந்த பேர்லாம் வந்து அந்த இடத்தோட சார்ந்துதான் இருந்திருக்கும். அதுதான் வந்து இப்ப நம்மளுமே அப்படிதான் அந்த இடத்தோட சார்ந்து ஒரு நேம் தான் நமக்கு எல்லாரும் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அப்ப பூம்புகார்ல வந்து நல்லபடியா வந்து சீ ட்ரேடர்ஸ் நடந்திருக்கு, அதனாலதான் மாநாயகன் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரத்தில் இன்னும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பூம்புகாரை பற்றி ரொம்பவுமே புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி கிரீஸு, ரோம் இங்கேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ வந்து மட்டும் இல்லாமல் அவங்க கடலில் அந்த வர்த்தகத்துக்காக கொண்டு வந்த பொருளை ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு இதுக்கெல்லாம் மாசக்கணக்கில் இருந்திருக்காங்க. ஸோ நிறைய லாங்குவேஜ் வந்து நம்மளோட முன்னோர்கள் கற்றுருந்துருக்காங்க, ட்ரேட் விஷயமாகவும் அதுக்கப்புறம் அந்த மக்களோட ஒன்று இணையில் இல்லையா வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்கன்னா அவங்களோட மொழியை நம்ம கற்றுக்கிட்டால் தான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நிறைய லாங்குவேஜ் எல்லாமே வந்து நம்ம மக்கள் கற்றுருக்காங்க. அந்த பாயிண்ட்டை நான் இங்கே எழுதலை, பட் புக்கில் வந்து ஜஸ்ட் லைக் அப்படி சும்மா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க, அது ஒன்றும் ஒரு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி பூம்புகாரில் வந்து வர்த்தகம் செஞ்சவங்களை வந்து ரொம்பவுமே நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் இருந்திருக்கிறாங்க, அதை தான் ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அதே மாதிரி பட்டினப்பாளையில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, செல்லிங் எனி கமோடிட்டி அட் ஹையர் ப்ரைசஸ் வாஸ் கன்சிடர்ட் பேட். எதையாவது ஒன்று வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக விற்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப பேடுன்னு வந்து
அந்த காலத்தில் பூம்புகாரில் நினச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டினப்பாழையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கேட்கலாம், செல்லிங் எனி கமோடிட்டி அண்ட் ஹையர் ப்ரைசஸ் வாஸ் கன்சிடர்ட் பேட் ஸ்டேட் இன் விச் இன் விச் புக் இட் வாஸ் ஸ்டேட்டட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது பட்டினப்பாழை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டினப்பாழை. இதோட ஆத்தர் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடியலூர் உருத்திரங்கண்ணாரம். ஸோ இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணார் வந்து 2ஆம் நூற்றாண்டு பிசின்னு சொல்கிறோம், அதாவது பிஃபோர் காமன் ஏரா. இந்த இடத்துல இந்த டைமில் பிறந்தனால நம்ம வந்து நம்மளோட தொன்மையும் பழமையும் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ முன்னாடி பிறந்திருக்காரு, ஸோ இதை வச்சு பூம்புகாரோட ஆன்டிக்விட்டி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்னெல்லாம் பூம்புகாருக்கு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு. குதிரை வந்திருக்கு கடல் வழியாக, அப்புறம் வந்து லேண்ட் வழியாக வந்து பெப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கோல்டு வந்து வடமழை அப்படிங்கிற இடத்துலருந்து எடுத்துகிட்டு வந்து பாலிஷ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஓவர்சீஸ்க்கு, வெளிநாட்டுக்கெல்லாம். ஓகேவா, சாண்டல்ஸ் வந்து அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து. சதர்ன் சீலேருந்து பேர்ல்ஸும், ஈஸ்டர்ன்லேருந்து கோரல்ஸும், ஈஸ்டர்ன்லேருந்து கோரல்ஸ். ஸோ இயும் சியும் பக்கத்தில் வரும், அதே மாதிரி பியும் எஸ்ஸும், ஓபி கியூ ஆர் எஸ் ஓகேவா, பியும் எஸ்ஸும் பக்கத்தில் வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பேர்ல்ஸ் வந்து சதர்ன் சீலேருந்தும் கோரல்ஸ் வந்து ஈஸ்டர்ன் சீலேருந்து வரும் ஓகேவா. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈழம்லேருந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு, அவங்க எந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருக்காங்கன்னு ரொம்ப ப்ராடாகவும் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். ஜென்ரலாகவே நீங்கள் நம்ம யூபிஎஸ்சி புக்லாம் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன்லாம் இருக்கட்டும், இது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரீட் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் பாத்ரூம் இருந்துச்சா, கதவு இருந்துச்சா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த டைம் அட்டென்ஷன் கொடுத்து படிச்சுக்குவோம் ஓகேவா. ஸோ ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ப்ராடாகவும் ஸ்ட்ரைட்டாகவும் இருந்துச்சு, டாட் டாட்டாக வச்சு ஹவுஸ் எல்லாம் நல்லா டிசைன்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த கப்பல் பற்றை அது இதெல்லாமும் கூட இருந்ததற்கான சான்று அங்கங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம எந்த நூலில் தெரிஞ்சுக்கலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சிலப்பதிகாரம், பட்டினப்பாளை, மணிமேகலை, இது மூணும். சிலப்பதிகாரத்தோட புகார் காண்டமும் பட்டினப்பாளையும் வந்து அந்த புகார் பூம்புகாரோட மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட தரத்தை பற்றியும் சொல்லுது சரியா. ஸோ புகார் வந்து ஒரு பிஸி போர்ட்டாக 200 CE, அதாவது 200 காமன் ஏரான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காமன் ஏரா அது வரைக்கும் ரொம்ப பிஸி போட்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது அழிஞ்சிருக்கு, மேபி அந்த அழிவு வந்து கடல் அலைகள், கடலோரமா இருக்கனால கடல் அலைகள் அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து அது அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது இது வரைக்கும் நம்ம இப்ப பார்ப்போம். மீதி மதுரையும் காஞ்சியும் இந்த 6th இதுல இருக்கு, இது மட்டும் இல்ல 9th இருக்கு, இன்னும் 11th இருக்கு. ஸோ அதெல்லாமும் நம்ம போடுவோம் எப்பவுமே. ஒருவேளை வந்து எனக்கு லேட் ஆகுது போறதுனால நீங்க படிச்சிருங்க, படிச்சுட்டு ஒரு டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்ததுக்கு போங்க. எல்லாருக்குமே இது புதுசு தான், நமக்கு மட்டும் ஒன்றும் இந்த சிலபஸ் புதுசு கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பிகினிங்லேருந்து பரோட்டா சூரி மாதிரி கோட்டெல்லாம் அழிச்சிட்டு தான் திருப்பி ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், ரொம்ப வந்து கரேஜாக வந்து ஃபேஸ் பண்ணுங்க, பிரேவாக இருங்க, நம்மளால் முடியும், படிங்க, நம்ம கிளியர் பண்ணுவோம். ஹாப்பி லேர்னிங், ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரியான கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.